மேடை பேச்சு, செந்தமிழும் கவிதைகளும் இவரின் மூச்சு. பெரியாரின் கொள்கைகளை இதயம் வைத்தார், தமிழோசை வளர்வதற்கே உழைப்பை வைத்தார். இவர் வியர்வையாலே இந்த விழா விளைந்திருக்கு, தமிழோசையின் தலை சற்றே நிமிர்ந்திருக்கு. சத்தமிட்டு பெயரை சொல்ல நானும் எதற்கு? ஐயா ராவணன் தான் தமிழோசைக்கே சிறப்பு. தமிழோசையின் பிதாமகனே வருக, வந்து சிறப்பு விருந்தினரை அழைத்து தருக. இளமையுடன் இன்று வரை இருக்கின்ற தளிரென்பேன், பொதிகைமலை புன்னகையை சுமந்து வந்த கலையென்பேன், எதுகையிலும் மூனையிலும் எழுந்து வந்த அழகென்பேன், எழார்ந்த காப்பியங்கள் ஈன்ற பகல் இவள் என்பேன், பாபுனையும் மாபுலவர் பசி தீர்க்கும் அமுதென்பேன், படையாண்ட மன்னகளை பலம் கொண்ட நடையென்பேன், இடராக எதுவரினும் எரித்து வந்த கனலென்பேன், இணையாக எது வைத்து என் இதழ் கொண்டு பேசுவேன், கருவாகி உருவாகி கலையாத கனவாகி கடலேகி கவியிந்து காப்பவளை கடவுள் என்பேன், முதலாக இடையாக முடியாத கடையான மூத்தவளை இறைவன் என்பேன். செந்தமிழே, என் சிந்தையெல்லாம் கிறக்கும் செந்தமிழே வணக்கம். ஈரோட்டு கருப்பு துண்டும் செந்தமிழ் நெருப்பு துண்டும் தேரோட்டும் இந்த மேடையிலே, தமிழ் தாளாட்டும் இந்த பாலையிலே, மேடை பிடிக்கும் என்று சொன்னவரின் தாடை பிடித்து கொஞ்சுகிறேன், மேடை பிடிக்கும் என்று சொன்னவரின் தாடை பிடித்து கொஞ்சுகிறேன், திருமதி சசிகலா சம்பத் கோபம் வெடித்தால் அஞ்சுகிறேன், இன்று மட்டும் அனுமதி கேட்டு இங்கிருந்தே கெஞ்சுகிறேன். சிலப்பதிகாரம் வனப்பதிகாரமாயானது ஐயா சம்பத்தின் சிந்தை கொட்டிய செய்தியிலே. ஐயா சம்பத்தவர்களே, நீ 10 நாள் பேசிய சிலப்பதிகாரம் உமக்கு பத்துமா? உம்மை விடியும் வரை பேச சொல்லி இந்த கூட்டம் இங்கு கத்துமா மொத்தமா? விலை மதிக்க முடியாத தமிழ்கலையே, உமக்கு சிலை வைக்க ஆசைதான், யாரேனும் உலை வைத்து விட்டால் தாங்காது தமிழ் ஓசைதான். நீ விளம்புவது தமிழென்றாலே காதுகள் படபடக்கும், இன்று விளம்புவது சிலம்பென்றால் கொய்த்து வீதிகள் கிடுகிடுக்கும். குமரி மகனே, குமரி மகனே, யமனை எதற்கு உமக்கு யமுனை தவமாயிருக்கும்? யமனை எதற்கு உமக்கு யமுனை தவமாயிருக்கும்? யமுனை பாராளுமன்றத்தை சொல்லுகிறேன், மேல் சிவப்பை சுமக்கும் கீழ் சிவப்பே, எந்த மேல் சிவப்பை சுமக்கும் கீழ் சிவப்பே, மூவேந்தர் கொடிகளிலே உமக்கு சோழன் கொடி பிடிக்கும், மூவேந்தர் கொடிகளிலே உமக்கு சோழன் கொடி பிடிக்கும், சோழ மன்னர்களிலே உமக்கு கரிகாலன் பெயர் பிடிக்கும், சோழ மன்னர்களிலே உமக்கு கரிகாலன் பெயர் பிடிக்கும். பேசுகின்ற பொழுதெல்லாம் உன் தோல் துண்டு சிவாஜி போல் நடிக்கும், அதுதானே எங்களுக்கு பிடிக்கும். நீ பேசுகின்ற பொழுதெல்லாம் உன் தோல் துண்டு சிவாஜி போல் நடிக்கும், அதுதானே எங்களுக்கு பிடிக்கும். தமிழருக்கு துயரென்றால் உம் நாடி நரம்புகள் துடிக்கும், சீறி வரும் வார்த்தைகளோ துப்பாக்கி போல் வெடிக்கும், உலக வரலாறு உன் விரல் நுனியில் கிடக்கும், இலக்கியம் இதழூறி எங்கள் இதயத்தை இழுக்கும். உன் போர் உரை தொடங்கிவிட்டால் பொடா வந்து அதடுக்கும், பொடா வந்து தடுத்தாலும் விடாது தமிழோசை விசா வந்து கொடுக்கும் என்பதனை தெரிவித்து அண்ணன் சம்பத்தவர்களை அழைக்கின்றேன் மேடைக்கு. சொல்வேல் சூரரே வருக வருக. இவர் தமிழோசையின் தலைப்பிள்ளை, இவர் உழைப்பதற்கு எல்லை இல்லை, விருந்தாம்பல் செய்வதில் மகிழ்வார், கவிஞர்கள் கூறினால் நெகிழ்வார். இவர் தமிழோசையின் முன்னாள் தலைவர், இவ்விழா குழுவிற்கும் இவரே தலைவர். இவர் இறக்கும் வரை சாதிக்கும் தமிழோசை, சாதிக் பாட்சா என்பது இவரின் பெயரோசை. வாருங்கள் சாதிக் பாட்சா. தமிழோசையின் மூத்த கவிதாயினி, தமிழை தன் பக்கம் ஈர்த்த கவிதாயினி, பாரதி பெண்ணாய் பூத்த கவிதாயினி, ஜான்சி ராணி அவர்களே வருக. படித்து படித்து உயர்ந்தவர், பலர் படித்து உயர வழி செய்பவர், அமைதி குணம் கொண்டவர், அடக்கம் தன்னுள் நிறைந்தவர், கொடுத்த பணியை முடிப்பவர், கொண்ட கொள்கையில் நிலைப்பவர். இங்கு கவிதை படிக்க வருபவர் திருமதி ஆனி பிரான்சிஸ் வருக. முதியோர் இல்லங்களுக்கு மூடு விழா எடுத்தவர், தன் புது கவிதைக்கு தனி விழா எடுத்தவர், தமிழோசை இவருக்கு தலையோசை, அதனால் தான் இவர் இங்கு வருவதில் எனக்காசை. வாருங்கள் திரு ஆனந்தரவி அவர்களே. இவர் கவிதை கார் போல ஓடும், சந்தம் தேர் போல ஆடும், பாச கவிதைகள் பலர் இவர் படைப்புகளில் கண்டு உறவு கவி என்று இன்னொரு பெயரும் உண்டு. நேசமாய் கேளுங்கள் இவர் கவியை இன்று
பூ வாசமாய் வீசுவார் நன்று. வாருங்கள் பூவை அபுதாகீர்.